மிரியாமின் மரணம். இஸ்ரவேல் புத்திர சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். இஸ்ரவேல் சபையார் தங்களுடைய வனாந்திர பிரயாணத்தின் இரண்டாம் வருஷ ஆரம்பத்தில் கானான் தேசத்தின் எல்லை வரைக்கும் வருகிறார்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை வனாந்திரத்தில் 40 வருஷங்களுக்கு அலைந்து திரியுமாறு அனுப்பிவிடுகிறார். அவர்கள் மறுபடியும் செங்கடலை நோக்கி திரும்பி போகிறார்கள். அவர்கள் வனாந்திரத்தில் 39 வருஷங்களாக பிரயாணம் பண்ணி இருக்கிறார்கள். இப்போது தங்களுடைய பிரயாணத்தின் 40வது வருஷ ஆரம்பத்தில் அவர்கள் மறுபடியுமாய் கானான் தேசத்தின் எல்லைக்கு வந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரும் 40வது வருஷத்தின் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் 38 வருஷங்களுக்கு முன்பு கானான் தேசத்தின் எல்லைக்கு அருகாமையில் வந்தபோது கர்த்தர் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவர்களை நியாயம் தீர்த்தார். அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்ட இடமும் இப்போது அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிற இடமும் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய தெய்வீக நியாய தீர்ப்பினாலே இஸ்ரவேல் சபையார் வனாந்திரத்தில் 40 வருஷங்களாக அலைந்து திரிகிறார்கள். இப்போது அவர்கள் சீன் வனாந்திரத்தில் காதேசிலே வந்து பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். எண்ணாகமம் 14:28-35 உள்ள வசனங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் 40 வருஷங்களுக்கு சுற்றி அலைந்து திரிந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரரின் வரலாற்றில் நடைபெறும் சம்பவம் ஆகும். இந்த வாக்கியத்தில் முதலாம் மாதம் என்று கூறப்பட்டிருப்பது எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட 40வது வருஷத்தின் 1வது மாதம் என்று பொருள்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறாள். மிரியாம் மோசே ஆரோன் ஆகியோரின் மூத்த சகோதரி. மோசே சிறு பிள்ளையாய் இருந்தபோது அவரை ஒரு பேழையில் வைத்து நைல் நதியில் அனுப்பினார்கள். அப்போது மிரியாமும் அங்கே கூட இருந்தவள். அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணப்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதி ஓரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். யாத்திராகமம் 2:3-4. மிரியாம் ஒரு தீர்க்கதரிசினி. அவள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மையான காரியங்கள் வருவதற்கு காரணமாயிருந்தவள். நான் உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டில் இருந்த உன்னை மீட்டுக் கொண்டு மோசே ஆரோன் மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். மீகா 6:4. மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் சபையாருக்கு முன்பாக நடந்து போனார்கள். அவர்கள் அற்புதங்களை செய்யும் வண்ணமாக தங்கள் கையில் கோலை பிடித்திருந்தார்கள். மிரியாமோ தன்னுடைய கையில் தம்புரை எடுத்துக்கொண்டு கர்த்தரை துதித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக புறப்பட்டு போனாள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக் கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். யாத்திராகமம் 15:20. மிரியாம் ஒரு தீர்க்கதரிசினியாக இருந்தாலும் அவள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாள். இதனால் மிரியாமால் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். எண்ணாகமம் 12:1-2. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் இப்போது காதேசிலே தங்கியிருக்கிறார்கள். இங்கு மிரியாம் மரணமடைகிறாள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவளை காதேசிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் பழைய சந்ததியாரில் மோசே கடைசியாக மரிக்கிறார். யோசுவாவும் காலேபும் கானானில் மரிக்கிறார்கள். மரித்து போன மற்றவர்களில் மிரியாமும் ஆரோனும் கடைசியானவர்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் கானான் தேசத்தை சுதந்தரியாமல் கலகம் பண்ணியதினால் அவர்களால் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. வனாந்திரத்தில் மேலும் 40 வருஷங்களுக்கு அலைந்து திரிய கர்த்தர் அவர்களை அனுமதித்து விடுகிறார். மிரியாம் காதேசிலும்
ஆரோன் ஓர் மலையிலும் மோசே பிஸ்கா மலையிலும் மரித்து போகிறார்கள். 38 வருஷங்களுக்கு முன்பாக இதே காதேசில்தான் இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள்.